பசுமை முக்கிய திட்ட ஒத்துழைப்பு முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் டென்மார்க் பிரதமர் மெட்ரே ஃப்ரெட்ரிக்சனும் இருதரப்பு குழுவில் ஆய்வு செய்தனர் நாட்டின் கட்டுமானத்தில் உலகெங்கிலும் உள்ள இந்தியர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் டென்மார்க்கில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கோபன்ஹேகனில் இந்திய சமுதாயத்தினரிடையே பேசினார் டென்மார்க்கில் இந்தியாவின் பிரதிநிதிகளாக செயல்படுமாறு அவர்களை பிரதமர் கேட்டுக் டென்மார்க்கில் உள்ள ஒவ்வொரு இந்தியரும் தங்கள் நண்பர்களில் குறைந்தது ஐந்து பேரையாவது இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளுமாறு உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கூறினார் புவிக்கோளை மேம்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்கும் வாழ்க்கை முறையை கடைபிடிக்குமாறு வலியுறுத்திய பிரதமர் டென்மார்க் நண்பர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகனில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய சமுதாயத்தினரிடையே டென்மார்க் பிரதமர் மெட்டி ஃபிரெட்ரிக்சன் உரையாற்றினார் பசுமை திட்டங்களுக்கான ஒத்துழைப்பு டென்மார்க்கையும் இந்தியாவையும் மேலும் நெருக்கமான நட்பு நாடுகளாக மாற்றும் என்று கூறினார் பசுமை திட்ட ஒத்துழைப்பு காரணமாக பசுமை வேலைவாய்ப்புகள் ஏற்படும் என்றும் அனைத்து நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் கூறினார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பசுமை திட்ட ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் மோடியும் தாமும் ஒரு முடிவுக்கு வந்து அதனை அறிவித்ததாக குறிப்பிட்ட மெட்ரே ஃபிரெட்ரிக்சன் டென்மார்க் போன்ற சிறிய நாடு மிகப்பெரிய நாடான இந்தியாவுடன் இத்தகைய முக்கிய ஒத்துழைப்பு ஏற்படுத்திய முதல் நாடு என்பதில் பெருமை கொள்வதாக கூறினார் முன்னெடுப்பிலான புதிய வடிவகைகளை கண்டறிய இந்த ஒத்துழைப்பு பயன்படும் என்றும் அவர் கூறினார் உக்ரைன் பிரச்சனை பற்றி குறிப்பிட்ட அவர் இந்தியாவும் டென்மார்க்கும் உக்ரைன் மக்களின் நலனுக்காக ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஜனநாயக நாடுகளான இந்தியாவும் டென்மார்க்கும் அதன் கொள்கைகள் மற்றும் நெறிகளுக்கேற்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் அனைத்து பிரச்சனைகளையும் பிரதமர் மோடியுடன் இணைந்து உழைப்பதில் பெருமைப்படுவதாகவும் மெட்டே ஃப்ரெட்ரிக்ஸன் கூறினார்